பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காப்பாத்துங்க, ஒரு தனியா அடிக்க வராய். என்ன செய்த? அது பெரிய கதைங்க, அப்படி சொல்றீங்க. என்ன தப்பு செய்ய? பழுக்க தலைக்கு மருந்து கொடுத்தங்க, அது அவன் அதிர்ஷ்டம். வண்டி மசியா போச்சுங்க. அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா மாறிடுச்சா? ஆமாங்க. அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்தா மருந்து கூட வண்டி மசியா மாறும்னு சொல்லு. பின்ன ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா மண்ணு பொண்ணாகும் போது மருந்து வண்டி மசியா ஏமாறாதுன்னு. ஏமாறாதா தம்பி? ரொம்ப நாளைக்கு இனிமே இந்த உலகமும் ஏமாறாது. போங்க, இந்த உலகத்தை ஏமாத்தலனாக்கா நான் இவ்வளவு சுகமா இருக்க முடியுங்களா? என் மருந்து சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தையே மறந்துருக்காங்க தெரியுமா? இந்த பாருங்க, நாகப்பாம்பு விஷயத்துக்கு இந்த நாகுறிஞ்சி வேறுன்னு ஒன்னு இருக்குங்க, அதை மாத்திரம் 400 பணத்துக்கு வச்சிருக்காங்க. அதாவது பலித்ததா? பலிச்சதுங்க. யாருக்கு? எனக்கு 400 பணம். சரியான சுயநலவாதிய பாணி. நானா? சந்தேகம் என்ன? உன்னை போன்று எத்தி பிழைக்கும் கூட்டம், ஏமாற்றி வாழும் கும்பல், இவை யாவும் உண்மையின் முன்பு ஒரு நாள் தலைவணங்கி ஆக வேண்டும். இனிமேலாவது இந்த ஈன தொழிலில் ஈடுபடாமல் மானத்தோடு வாழ வழிதேடும். அப்படி வாழணும் தாங்க எனக்கும் ஆசை, ஆனா முடியலைங்க. ஏன் முடியாது? இந்நாட்டின் வருங்கால திட்டத்தை நிறைவேற்ற உன் போன்ற வாலிபர்கள் தான் தேவை, தெரியுமா? வாலிபர்கள் தான் தேவைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வண்டி மசி வியாபாரமே பண்ணிருக்க மாட்டேங்க. நாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க. நான் வரட்டுமா? என்ன எங்க போறீங்க? என் சொந்த விஷயத்துக்கு. சரி, சொந்த விஷயம். பின்ன என்னங்க, வாய் அளவில் சொன்னா போதுங்களா? உங்களோட கூட இருந்தா தான் ஓரளவாவது உருப்படுவாங்க. அதுவும் இல்லாம நான் உங்க கூடயே இருக்கணும் போல தோணுதுங்க. சரி வா. என்ன யோசிக்கிற? மறுபடியும் அந்த பழைய வியாபாரம் பண்ணலாம்னா? அதெல்லாம் இல்லைங்க. என் முறை பொண்ணு குல்சார நடுவழிலேயே விட்டுட்டேங்க, அவளையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே. சரி வா. கவராடும் பவனம் பந்தயத்தாயிரம் பொண்ணு, வெற்றிக்கு மணமாலை, வீழ்ச்சிக்கு சிறச்சாலை. இப்படிக்கு லாப்பு. ஐயா, அது ஏன் படிக்கிறீங்க? ஏன் இங்க ஆனானப்பட்ட அரசர்கள் எல்லாம் உள்ளே அடிமையாகி கிடக்குறாங்களா அந்த பெண்ணிடத்துல? நீங்க அப்படின்னா யாருமே வெற்றி பெறலையா? வெற்றியாவது பெறதாவது? ஆறு வாயில அகப்பட்ட கரும்பும் அக்னி வாயில அகப்பட்ட துரும்பும் எங்கேயாவது திரும்பும். ஐயா போங்க, போய் வந்த வேறைய பாருங்க. ஆண்களை அடிமையாக்குவதென்றால் அவள் எப்பேற்பட்டவளாய் இருக்க வேண்டும். சுத்த வீர வம்சத்தில் பிறந்த நாம் இவளை வெற்றி காணாமல் திரும்புவதா? நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிற, புல்லு தின்னு திங்க மாட்டேங்கிற. நீயா பேசுற?
நான் குதிரையில பேசிட்டு இருந்தேன். என்ன குதிரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? அடடடடடா வாங்க 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 வாங்க. என்னது நாட்டுல நகரத்துல வீட்ல காட்டுல எல்லாமே நீர்வளம் நிலவளம் நாட்டுவளம் நிலவளம் எல்லாம். டேய் டேய் ஜானி சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் பேசாத. நீ யாரு? நீங்க யாரு? நான் பூரோ பிளவரசன். இளவரசனா? ஏன் பாத்த தெரியலையோ? தெரியுது. இருந்தாலும் உடையில இருந்து ஆளை எட போட முடியாது பாருங்க. மேலும் இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷனா இருந்து நான் ஏன் வரப்படாது பாருங்க. நீ பெரிய மனுஷனா? ஓ, அதுலயும் சந்தேகமா? நீங்க பகடையாட தானே வந்தீங்க? பகடையாட மாத்திரமல்ல, இந்த பட்டயத்தையும் இறக்க வேண்டும், அவள் அகம்பாவத்தையும் அடக்க வேண்டும். எப்ப புரி பறக்குது? அப்ப இன்னைக்கு ராத்திரி வாங்க, பகடையாடுறத வச்சுக்குவோம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் சிரிச்ச? நீங்க ஏன் சிரிச்சீங்க? ஜெயிக்க போறது என்னமோ நான். இதுக்கு இரவு என்ன பகல் என்ன? காரணம் இல்லாமலாம் இரவுல ஆட்டத்தை வச்சிருப்போம். அது என்ன காரணம்? காரணம் ஒண்ணு இல்ல, சந்திரபுரையை பார்க்காதபடி லக் ஆட்டத்துல உட்காராது. பைத்தியகார நம்பிக்கை. ஐயோ, இத மாதிரி சொல்லிட்டு தானே அநேக ராஜாக்கள் வந்து இங்க அடிமை ஆயிட்டாங்க. அது நம்ம கிட்ட பலிக்காது. ஆமாமா, பலிக்கவே பலிக்காது, கண்டிப்பா பலிக்காது. இன்னைக்கு ராத்திரி நீங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். வரேவா. சமயத்துல விளக்கு எங்க கை விட்டுடுமோன்னு சரி பாத்துக்கிட்டு இருக்கியா? நமக்கு விளக்கு தானே ஜீவநாடி, அதனால நாடி சரியா இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரது? பூரபீவராஜா வந்து விட்டார். அடி சக்கேனா, சீக்கிரம் எதிர்கொண்டாடுங்க. போக. மீசையெல்லாம் துள்ள துள்ள ஆசையினால் வந்தவரே, உங்கள் தேசத்து எல்ல கல்லை மிதிப்பது காலம். நீங்களா தாளாட்டுற? முள்ளையா? முள்ள முள்ள எடுத்து கொடு கையில. குடி. இந்த வீராப்பெல்லாம் அங்க காட்டணும் தோட்டத்துல போய். மனுஷன் கொத்திடுவார் போல இருக்க. ஆராரோ அரியரோ எங்கப்பா நீ யாரோ நாரோ? அப்படி அசந்து போய் நின்னுட்ட அண்ணா. இது என்ன கோணம்? ஆனா ராஜ உடைய இது என்ன லாசுக்காய்? தம்பி, லக்மேஷா இடத்தில் பகடையாடியதால் கிடைத்த பரிசு இது. லக்மேஷாவா? யாரது? பட்டயத்தை பார்க்கலையா? இல்லையா? பட்டயத்தால் 10,000 பொண்ணையும் கொடுத்து இந்த சட்டையும் வாங்கிட்டேன். ரொம்ப பாவமா இருக்கு தாசே. நான் மாத்திரமா? இவர்களும் ராஜகுமாரர்கள் தான். அண்ணா, வந்த வேலையை கவனியாது, உங்களுக்கே இந்த வேலை. தம்பி, தவறான பாதையில் தெரிஞ்சிருந்தா இந்த கவராடும் பவனத்தில் காலடி வச்சிருப்பார். அந்த லக்மேஷ்வாவை யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் எனக்கு விடுதலை. என்ன, அவளை இதுவரை யாருமே ஜெயித்தது இல்லையா? யாருமே ஜெயிக்கலையா? இல்ல இல்லையா ராஜா? விடுதலை போட்டு நீங்க கைதியா இருக்கும் போதே இப்படி கதை படிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கொடுத்தா என்ன வேலை செய்வீங்க? போய் போய் வேலை செய்ய போ. அவங்களா யாரு போச்சு?
எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நாம இன்னைக்கு ஆடி பார்த்தா கொடுக்கலாம். இதுவரையிலும் யாருமே ஜெயிக்கலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும். அத்தியின் மலரை கண்டுபிடித்தாரோ, சித்தரின் மனதை திறந்து கொண்டாரோ, இந்த பெண்களின் உள்ளத்தை மட்டும் அறிய முடியாது தெரியுமா? நூத்துக்கு நூறு சொன்னேன். அதனால நான் மாறு வேடம் போட்டு தான் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும். மாறு வேஷமா? ஆமா. ஏதோ யோகம் அடிக்குது. உன் பேரு குல்சாரு, அது கூடவா மறந்துட்டீங்க? என்ன பாத்து கேளுங்க. என்னமோ பெரிய குடியாகணும்னு தான் உன்னை ஊரு ஊரா சுத்தி கடைசி கிட்ட வந்து தேடி பிடிச்சோம். என்னடா நான் எங்களெல்லாம் பரத வச்சு விட்டுட்டு வந்துட்டியப்பா. அப்பா கவலைப்படாதீங்க, மச்சான கட்டி போட்டுருவோம். நம்ம குல்சார உன்னை கட்டி போட்டலான்னு நீங்க விளையாடுறீங்க போங்க. இப்ப என்ன அவசரம்? இப்பதான் 40 வயசு ஆச்சுது. கவலைப்படாத, மச்சான் விளையாடுறாரு. சிறு வயசு பாரு. குல்சாரு நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் ஒரு 20 வருஷம் போகட்டும், நானே உன்னை அடைச்சே. என்ன கூப்பிட்டியா? ஐயோ எப்ப கண்டாலும் உனக்கு இந்த விளையாட்டு தான். மாமான்னு? ஆமா. இவங்கெல்லாம் யாரு? இவங்களாமா? ஏன் உரமுற? இந்த பொண்ணு இருக்குதே, நான் தான் கட்டிக்க போறேன். இந்த பொண்ணு நானும் பிள்ளையில கண்ணாம்பூச்சி ஆடுனதும் மண்ணால ஊடி கட்டி மாப்பிள்ளைய பொண்ணுன்னு ஆடுனதும் அதை இப்ப நினைச்சாலும். ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு ஆசையா இருந்தவர் தான் இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசினாரு. நீ கோவிச்சுக்காத குறிச்சு. சரி சோத்த திங்கலாம் வா. ஆமா, வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட இது என்ன சமா? இல்ல சாவடியா? சரம் போச்சு. ஐய வந்திருக்கிற மாமா மச்சான் முன்னிலையில இப்படி மரியாதை குறவா பேசுறியே. நாலு நாளைக்கு இருந்துட்டு போலான்னு 3 பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வந்தவங்களை ஏன் தொகுதி சொல்ற? இத்தனை காலத்துக்கு அப்புறம் சுக்கரை பார்க்க வந்திருக்காங்க.
ஒண்ணும் இல்ல. இந்த பெண்ணுடைய அழகையும் அமைதியான வார்த்தையும் கவனிச்சா அரசர்கள் சரியா போச்சு. யாரு கூடாது பத்து வேஷம் போட்ட புலியா இருக்க கூட போயிட்டான் பாத்தியா. அதுதான் பா, பூ போன்ற முகத்துக்கும் இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்கும் அது போட்டும் முன்சார். இந்த துக்குரு உன்னை கண்டதுல இருந்து இந்த உலகத்தையே மறந்துட்டான். கேப்டாத நான் இங்கதான் இருப்பேன். ஒரு வேலை அவன் கொஞ்சம் அட போகும்போது வழியில சாப்பிட்டுட்டா போகுது. திருவிழாவுக்கு இல்ல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மாமா நடந்து போகலாம். மாமா நான் வரேன்ப்பா. ஐயா இங்க எல்லாம் போக கூடாது, அங்க எல்லாம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. என்ன அது வாங்கி கொடு, வரும்போது தண்ணி வாங்கி கொடு. அப்பா அப்பா வளைஞ்சாங்க சனி எங்க அங்க வச்சான் உங்களை சுக்குரு மாமா திருவிழா கழிச்சுட்டு போச்சு இருக்காரு. போமா அப்பா, நான் சுக்குரு மாமா பாத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. இது வேறையா எப்பனே தாத்தா? தாங்க தாத்தா, முகமெல்லாம் ரொம்ப இழைச்சிருக்கேன். இப்படி உட்காருங்க தாத்தா. அம்மா உட்காருங்க தாத்தா. அவர் தான் மனசை புரிஞ்சுக்காம போறாரு. புரிஞ்சவங்களா இருந்தா ஜாடையா உதவிக்க வேணா. நல்ல போங்க போங்கன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி நீங்க பிடிச்சி தள்ளாமப்பா, அவங்க எல்லாம் இங்க இருந்து போவாங்கன்னு நினைச்சீங்களா? போகவே மாட்டாங்க. இந்நேரம் திருவிழா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் நிக்கிற புல்சாரு? உட்காரு. அட வெக்கப்படாத உட்காரு. கடவுளுடைய பிராப்தம் எப்படி இருக்கு பாத்தியா? பிராப்தம் என்ன, அவரே பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. ஓஹோ, ஆண்டவனை சொன்னியா? ஆமா ஆமா. சொல்லு 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 புல்சாரு. கடல்ல இருக்கிற உப்பு எங்க, காட்டுல இருக்கிற இந்த காய் எங்க, இது ரெண்டுக்கும் உறவு ஏற்பட்டு ஊறுகாயா மாறணும்னு இருக்குதே, அது விட்டு போகுமா? உயிர் போனாலும் விட்டு போகாது. அப்படி சொல்லு. ஒட்டிய உள்ளத்தை வெட்ட வர்ற அருவா கூட மொட்டையா போயிடும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாரும் அசைக்க முடியாது. முடியாது. ஏன் முடியாது தாத்தா? நான் கூட்டு போறேன் தாத்தா. உங்களுக்கு திருவிழாவுக்கு தாங்க தாத்தா. தாத்தா நான் அரசுமா எம்மையா பாடுமா? என்ன பார்த்து பேசுங்க தான். ஐயோ 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 ஐயோ, உன் கையை கன்னத்துல போட்ட உடனே நான் எங்கெங்கயோ போறேனே. இதே போல என் உள்ளத்துல போட்டா நான் என்ன கேதி ஆவேன்? அது போகட்டும் அத்தா. உனக்கு இவ்வளவு பணம் காசும் எப்படி உண்டாச்சு? எல்லாம் புத்திசாலித்தனம் தான். சின்ன வயசுல சுத்த மக்காட்ட இருந்த, இப்ப வர வர சக்கப்போடு போடுறிய. அந்த போடு போடலன்னா இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஆனப்பட்ட அரசர்கள்லாம் எனக்கு எப்படி அடிமை ஆவாங்க? அவனா எப்படி அடிமையானாங்க அத்தா? அதெல்லாம் என்னத்துக்கு, அது வேணா வேற சொல்லுங்கத்தான். சொல்லிடுவேன், இது சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இது பிரச்சாருக்கு தெரிஞ்சது முதுகு என்னதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் போய் வாங்கிட்டு வரணும். அப்படி என்ன என்ன பரிச்சயம் இருந்தாலும் நினைச்சுட்டீங்க? அடாடாடாடாடா புல்சாரு, நீ கோவிச்சுக்காதம்மா. வருங்காலத்து புஞ்சாதியா இருந்தாலும் ரகசியத்துல முஞ்சாக்கிரதையா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லிட்டான். சொல்லுங்க தண்ணா. ஐயோ, இந்த ரகசியம் எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? சொன்னா என்னவா குறைஞ்சா போயிடுது. எதை சொல்றது, என்ன ஏது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆட வர்றவங்க எல்லாம் எப்படி அடிமை ஏறாங்க அத மாத்திரம் சொன்னா போறோம். இத மாத்திரம் சொன்னா போதுமா? உட்காருங்கண்ணா, உட்காரு சொல்லுங்க. எல்லா ரகசியமும் ஐயா கைக்குள்ளதான் இருக்குது. எல்லா ஐயா கையில இருக்கிற விசையால தான். ஐயா கையில என்ன விசை இருக்கு அத மாத்திரம் சொன்னா போதும். ஐயோ, அது ரொம்ப அந்தரங்கமான விஷயமாச்சுதே. அவங்க கண்ணு இருண்டு போகுது, காயும் பிறண்டு போகுது. யார்கிட்டயும் சொல்லிவிடாத. இப்ப நான் ஒண்ணு சொல்லல, கேட்டேன். ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயம். உன்னை வெட்டுனாலும் சரி, விஷயத்தை வெளியில விட மாட்டேன். அது போகட்டும் துல்சாரு. துல்சாரு துல்சாரு துல்சாரு, ஆஹா, என் அத்தி பழமே, ஆடாத பம்பரமே, இச்சைக்கு உகந்த பச்சை முளகாயே,
கடலிலே பேயும் கார்த்திகை மழையே, பாலைவனத்திலே பாயும் ஜீவன் அதையே, அமத காட்சி அமத காட்சி. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் போல இருக்க. புத்தி இருக்கா? இல்ல புத்தி இருக்கான்னு கேட்டேன். நிலைமை தெரியாமல துடிக்கிறான். எங்கிட்ட என்ன விவரம் இருக்கு மச்சான்? என்ன விவரம்? என்ன துண்டு துண்டா? துண்டு துண்டா? துண்டு துண்டு வெட்டவானா? என்ன என்ன விவரம்? என்ன நல்லி கோராடி சொல்லி அடிச்சு நீங்க பெரிய மச்சான். அதெல்லாம் வேண்டாம். நீங்க பெரிய மனுஷா இல்லையா? விவரத்தை சொல்லுங்க. நீ சொன்னா தான் ஒத்து. நான் உட்கார்ந்தால கேக்குறேன். அதெல்லாம் முடியாது. நீ சொல்லுங்க மச்சா. நீங்க பெரிய பெரிய மனுஷன் தானே? அவருக்கு வயசாச்சு. போனாரா இல்லையா? போகணுமா வேண்டாமா? வயசான மனுஷன் தலைக்கு மேல வெள்ள வந்த பிறகு ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? இத மாதிரிதான் அசிமான கட்டத்துல வந்து இப்படி அவஸ்தை பயலுங்க. சரி, நான் பள்ளி வாசல் போகணும். போயிட்டு வந்து வாங்க வாங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்னய்யா பெரியவரே, இந்த உலகத்திலேயே சிறந்த அழக. ஆமா ஆமா, சமீபத்துல தான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் கச்சிதமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு லட்சணமா குடும்பத்தை நடத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த மகா பாதகமான பகடையாட்டமே வேண்டாங்க. அடி சக்கேங்கிற இவர் பட்டேச்சி பார்த்தாரு. பந்தயமே 10,000 கொண்டுகிட்டு வந்திருக்கார என்னமோ அதே சந்தேகம். பேசாத பேசல பேசாதையா? பேசலையா? எங்க களஞ்சிய நிரம்பி பக்கத்துல செதறி கிடக்கிற பொற்காசுகளை ஒரு பெரிய மூட்டை கட்டலாமே. கட்டுங்களேன். ஆர்ப்ப பொன் 10,000. இந்தா பதறாதே. ரோஷக்கார ராஜா. கொஞ்சம் இருக்கு. ஆடுவோமா பாருங்க. ஆடலாம் ஒன்னு கைகாலாம் ஆடுவோம். வாங்க. இளவரசே. என்னய்யா? யாரு கண்ணை மறைத்தாலும் ஆண்டவன் கண்ணை மறைக்க முடியாது அல்லவா? நியாயம். அதே போல் ஆயம். ஆகவே ஆண்டவன் பெயரார் சொக்கட்டானை முறைதான் உருட்டப்படும். எக்காரணத்தை கொண்டு மறுமுறை உருட்டப்பட மாட்டார். சம்மதமா ஐயா? இளவரசே சம்மதம். சம்மதம். என்ன வேண்டும் இளவரசே? என்ன வேண்டும்? எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். அதுவல்ல நாங்கள் கேட்பது, எண்ணிக்கை என்ன வேண்டும் என்பது. எண்ணிக்கையா? எண்ணிக்கை சும்மா கேளுங்க. சொக்கட்டான் சொன்னபடி கேட்கும். அப்படியா? ஆண்டவா, உன்னை நம்பித்தான் ஆரை கேட்கிறேன். நீ சமுத்திரத்தை காட்டாதே. போடுங்க ஆறு. ஓஹோ, ஆறு வேண்டுமா? சுக்கு. ஆ போடு. நல்ல நேரத்தில் விளக்கு அணைந்து விட்டதே. கொஞ்சம் விளக்க பொறுத்து. ஒரே இருட்டா போச்சே, என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே. சீக்கிரமா சீக்கிரமா. ஐயோ, என்னது? ஆரே விழுந்து விட்டது. ஆண்டவா, என்னை மோசம் செய்து விட்டாயே. தாதே, ஆட வந்த மகளே இப்படித்தான் ஏமாத்திருக்காங்க போல இருக்கு. ஐயா இளவரசரே, இப்போ நீர் யாரு தெரியுமா? தெரியலையே. தெரியலையே. எழுந்துரும் சொல்றேன். எழுந்திருக்க எழுந்துருடா. உட்காந்து இளவரசி,
பணத்துக்கும் பகுத்தறிவுக்கும் வெகு தூரம் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டீரா? அங்கெங்க போறேன். சுக்கு, இனிமேல் இவர் என்ன செய்யணும் தெரியுமோ? அடுக்கு பாத்திரம் விளக்கணும், அடுப்பு வேலை செய்யணும், மாவு இடிக்கணும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. முட்டாள்கள் கூட்டத்திலே முதல்மை ஸ்தானம் பெற்றவரே, உங்க பட்டாளத்தை போய் இது பார்ப்பது நீய காலம். நீயா ஆளறியா? சும்மாறியா? நீ ஆளற போத்து. எல்லாரும் தூங்குறாங்க, ரவோ ரவ வெளியே போயிடலாம். காம்பு சுக்கு குல்சார் கணித்து வரான். முடிஞ்சுக்க வர்ற வழியில வெந்நீரா போச்சு, அப்படியே விட்டேனா? அங்கிருந்து சமாளிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன் குல்சாரு. குல்சாரு, குல்சாரு, மழை காலத்திலே தவளை கத்த மறந்தாலும், மரத்துக்கு மரம் குரங்கு தாவம் மறந்தாலும், தாவம் மறந்தாலும், தாவம் மறந்தாலும், பூமியே இடிந்து வானத்திலே விழுந்தாலும், கடங்காரன் தன் கடனை கேட்க மறந்தாலும், காதலை மறக்கவே மாட்டான் இந்த சுக்கூர். ஆஹா, செத்தாலும் மறக்க மாட்டேன் ஜீவிதமே. புல்சாரு, இன்னைக்குத்தான் நமக்கு ஒரு இன்ப நாள் புல்சாரு. ஆஹா, ஆ, உன் ஜடை அழகும், உன்னுடைய இடை அழகும் என் கண்ணை பறிக்குதே. இல்லை இல்லை, இரவிலே என் கண்ணை மறக்குதே. ஆமா, போதும் போதும். போதும் என்று சொல்லாதே என் பொன்வண்டே. நான் கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். ஆமா, உன் பேச்சை ஆற்றில் தான் எழுத வேண்டும். ஆற்றிலே எழுதிப்பார், அழியாது. காற்றில் எழுத வேண்டுமா? காற்றிலும் எழுதிப்பார், கலையாது. அப்படின்னா ஆகாயத்தில் எழுத வேண்டுமா? ஆகாயத்திலும் எழுதிப்பார், அலையாது. குல்சாரு, எங்கே உன் திருமுகத்தை ஒருமுறமாக திருப்பு. ஆஹா, என் மேலே உனக்கு ஏன் இந்த வெறுப்பு? உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எங்கே உன்னுடைய சிரிப்பு? இது என்ன கருப்பு? இது என்ன?